அஸ்வின் குமார் இவரை எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம் ஏன்னா குக்குவித்து கோமாளி மூலியமாக ரொம்பவே பிரபலமானார் இல்லைங்களா அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சில சர்ச்சையில் இவர் சிக்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு இவருக்கான பட வாய்ப்புகள் ஆல்பம் சாங் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு கடந்த ஒரு வருஷம் கிட்டத்தட்ட இவர் ஆளே காணாம போயிட்டாருன்னு தான் சொல்லணும் அதனால் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நடக்க போகிற பாஸில் இவருமே ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்களாம் இவருமே ஓகே நம்ம பிக் பாஸுக்கு வந்தால் நம்மளோட கெட்ட பேர் எல்லாம் ஓரளவுக்கு மாறிடும் மக்கள் மனசில் ஒரு நல்ல இடத்த பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு இவரோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுங்க என்ன சொல்ல போகிறாய் அப்படிங்கிற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டு நான் நாற்பது கதை கேட்டு தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரே டயலாக்னால் இவரோட கேரியரே நிறைய பேருக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு இவரை மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாமே ட்ரோல் பண்ணி இவரை ரொம்பவே டேமேஜ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் ஓகே நம்ம இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணும்னு அமைதியாக இருந்தார் அந்த சைலண்டோட சைலண்டாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு அஸ்வின் குமாரை பிடிக்குமா இவர் பிக் பாஸ்க்கு வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத மறக்கமக்கமெந்தா box la comment pannunga